வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இயல் இரண்டோட முடிவில் மொழியை ஆள்வோம் அப்படின்னு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபில் சிவை தாமோதரனார் இவரை பற்றி சில விஷயங்கள் இருக்குது, இதை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படும் சிவை தாமோதரனார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாரை சொல்கிறோன்னா, சிவை தாமோதரனார். இவர் எங்கே பிறக்கிறாருனா, இலங்கை யாழ்ப்பாணத்தில் வந்து பிறந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து தம் 20வது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு அறிஞர்கள் கவனத்தை கவர்ந்தார். தமிழ்நாட்டுக்கு வருகை புரிகிறாரு. இவருடைய 20வது வயதில் வந்து நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை வந்து பதிப்பித்து வெளியிடுறாரு. இது வந்து அறிஞர்களுடைய கவனத்தை வந்து கவருது, ஓகேவா? அடுத்து 1868 ஆண்டு தொல்காப்பிய சொல்ல அதிகாரத்திற்கு சேனவரையர் உரையையும், பின்னர் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரசோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார். அதுக்கப்புறம் 1868 வந்து தொல்காப்பிய சொல்ல அதிகாரத்திற்கு வந்து சேனவரையர் உரை, அதுக்கப்புறம் கலித்தொகை இறையனார் அகப்பொருள், வீரசோழியம், இந்த மாதிரி பல நூல்களை வந்து செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார் சொல்கிறாங்க. இது வந்து இவர் பதிப்பித்த நூல்கள். அடுத்து அத்துடன் இல்லாது கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூழாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். இது வந்து இவர் எழுதிய நூல்கள், கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூழாமணி வசனம், ஓகேவா? அடுத்து ஆறாம் வாசக புத்தகம் முதலிய பள்ளி பாட நூல்களையும் எழுதியுள்ளார். இவர் வந்து பள்ளி பாட நூல்களையும் கூட எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தம் நடத்திய தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கினார். இவருடைய தமிழ் பணியை வந்து பார்த்து யாருன்னு பார்த்துக்கோங்க, பெர்சிவல் பாதிரியார். இவரை வந்து கூப்பிட்டு அவர் நடத்தின தினவர்த்தமானி அப்படின்ற இதழுக்கு வந்து தாமோதரனாரை வந்து ஆசிரியராக்குறாரு, ஓகேவா? அவ்வமயம் அவர் ஆங்கிலேயர் பலருக்கு தமிழ் கற்றுத்தந்தார். இவர் பாருங்கள், ஆங்கிலேயர்கள் நிறைய பேருக்கு வந்து தமிழ் வந்து சொல்லித்தராரு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அரசாங்கத்தாரால் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார். அரசாங்கம் வந்து இவரை வந்து சென்னை மாநில கல்லூரியில் வந்து தமிழ் பண்டிதராக நியமிக்குது. பிறகு பிஎல் தேர்வில் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி 1884 ஆண்டு புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து பிஎல் பாஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் வந்து வழக்கறிஞராக வந்து பணியாற்றுறாரு. அடுத்து 1884 வந்து புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு, ஓகேவா? ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்து நியமிக்கப்படுறாரு. நெக்ஸ்ட்டு, தாமோதரனார் எந்த பணி ஆற்றினாலும் தமது சொந்த பணியாக கருதி கடமையாற்றினார். இவர் வந்து எந்த வேலை செஞ்சாலுமே இவருடைய சொந்த வேலை, சொந்த பணியாக கருதி வந்து கடமையாற்றினார்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இவர் தான் சிவை தாமோதரனார். இவருடைய காலம் பார்த்துக்கோங்க, 1832 முதல் 1901 வரை, ஓகேவா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.